குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வந்து எனக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கையை கொடுக்குது சார். அந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போதுலேருந்து இது வரைக்கும் பல பிரச்சனைகள், அது எல்லாத்துலேயுமே ஒரு மிகப்பெரிய பேக் போனாக இருந்து இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு திருமாவளவன் சார் வந்து ஒரு ஃபஸ்ட்டு பில்லர் அவர் தான் ஆரம்பித்து வச்சாரு. இப்போ இங்கே நிற்கிறாரு, அடுத்தது நெக்ஸ்ட்டு வெற்றி விழாலேயே அவர் வருவார் கண்டிப்பாக. அவர் தான் வந்து இந்த படத்தோட ஃபினிஷிங் டச் கொடுப்பாரு. அப்புறம் சத்யராஜ் சார், ஆக்சுவலி இப்போ அவர்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு நான் கற்றுக்கிட்ட விஷயம் வந்து ஒரு படத்துக்கு கமிட்மெண்ட்டாக இருந்தோம்னா அந்த படம் வந்து இந்த படத்துக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுன்றதை தாண்டி நம்ம வந்து செய்யணுன்றதை வந்து அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இந்த படத்துக்கு ஒரு டெவலப்மெண்ட் வருது, இந்த ஒரு விஷயம் அந்த படத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்னா எங்கள் எல்லாரை விட ஃபஸ்ட்டு ஒரு வாய்ஸ் வந்து அது சத்யராஜ் சார் கிட்ட இருந்தால் அந்த ஐடியாவும் வரும், இந்த படத்தை இதை பண்ணுங்கள் இது டெவலப் ஆகும், இந்த சீனை இங்கே பண்ணுங்கள் இது அடுத்த லெவலுக்கு போகும்னு சொல்லுவார். ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி அவ்வளோ சீன்ஸையுமே அவர் அப்படி சொல்கிறத மட்டும் செய்யாமல் அவராக இன்வால்வ் பண்ணி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அந்த சீன்ஸை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார். அதே மாதிரி அது முடிஞ்சிருச்சு, ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படியே போகாமல் அடுத்து என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, எந்த லெவலில் இருக்குது, அதை அப்படியே ஃபாலோ பண்ணி ஒரு படத்துக்கு நம்ம கமிட் ஆகிட்டோம்னா அந்த படத்துக்கு எவ்வளோ தூரம் நம்ம உண்மையாக இருக்கணும், கொள்கைக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கணும், அதே மாதிரி நம்ம எவ்வளோ வேணால் எழுதலாம், நம்ம ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது எவ்வளோ வேணாலும் பேசலாம். 250 படங்கள், 46 வருடங்கள், 250 படங்களுக்கு அப்புறம் இந்த டைலாகை பேசுறது வந்து சத்யராஜ் சார் சார் தவிர வேறு யாரும் பேசியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். சத்யமா சார், அதுதான் அவர் தான் ஆசிரியரும் அதை தான் சொன்னார். இதுக்கு வந்து ஒருத்தர் பேசுகிறாரு, ஆசிரியர் சொன்ன வார்த்தைகள் இது, ஒருத்தர் பேசுகிறாரு அது மக்கள்கிட்ட போய் சேரும்போது இவர் பேசுறது வந்து வெறும் டைரக்ட் இங்கே பேசிட்டு வெளியே போய் வேற கொள்கையை ஃபாலோ பண்ணுவார், பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி நடத்துக்க மாட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் சத்யராஜ் சார் பேசுனா அவர் இங்கே பேசுறது மட்டும் இல்லை, இதை வந்து வெளியே அவுட் ஆஃப் சினிமா இதை ஃபாலோ பண்ணுறாரு, இதுக்காக ஸ்டாண்ட் அவுட் பண்ணி நிற்பாருன்னு சொன்னார். அதை இப்போ லைவ்லேயே பார்த்துட்டோம். ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி முத்தரசன் தோழர் சார், அவர் வந்து நாங்கள் வந்து அவரை வந்து சார் இந்த மாதிரி படம் பண்ணியிருக்கோம் சார், சேகவரான் பேர் வச்சுருக்கோம், படத்தில் ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்குது, நீங்கள் வந்து வரணும் சார்னு சொன்ன உடனே அவர் வந்து வெள்ளிக்கிழமை சேலத்தில் ஒரு போராட்டத்தில் இருந்தார். நாங்கள் இந்த படத்துக்கு அவரை இன்வைட் பண்ணும்போது அப்போ தான் சொன்னார், இல்லை நான் போராட்டத்தில் இருக்கேன் ஒரு 2 டேஸ் வெயிட் பண்ணுங்க, ஆனால் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி மண்டே வந்தப்பவும் அங்கேயும் ஆஃபீஸில் வச்சு ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தார். ஏதோ ஒரு இந்த அந்த அந்த ஒரு ஏரியாவில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பேசுகிற வச்சு தான் பேசிகிட்டு இருந்தார். ஸோ நாங்கள் ஃபோன் பண்ணும்போதும் அவர் வந்து ஒரு சேலத்தில் ஒரு போராட்டத்தில் இருந்தார், திங்கக்கிழமை அவர் ஆஃபீஸ் போகும்போதும் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனையை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தார். ஸோ மக்களோட மக்களாக கிரவுண்டில் இருக்கிற பிரச்சனையை அப்பப்போவே எடுத்து பிரச்சனையை அந்த அட்ரஸ் பண்ணுற இடத்துல வந்து தோழர் முத்தரசன் வந்து ஒரு போராளியாக நின்றுட்டு இருக்காரு கிரவுண்டில். அது ரொம்ப நன்றி சார். வந்து ஈஸியாக அந்த ஃபாலோ பண்ணி கொண்டு போகணும், அப்செட் ஆகிடக்கூடாதுன்றத வந்து நான் இப்போ இங்கே கற்றுக்கிட்டேன் சார். ஏன்னா நான் இப்போ டக்குன்னு வந்து நடாச்சு இப்படி ஆகிடுச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, நான் வந்து உடுங்க பரவாயில்ல 3 மணி ஃப்ளைட்டை பிடிச்சி நான் வந்து 3 மணிக்கு எழுந்திரிச்சு 6 மணி ஃப்ளைட்டை பிடிச்சி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் வந்து அவருக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்கு, மினிஸ்டர் மீட் நைட் இருக்கு, சார் வேணாம் சார் நீங்கள் வாங்க சார் பிளாஸ்டாக பேசிட்டு போயிட்டார். நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னா நீங்கள் இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லை, நீங்கள் வேற மாதிரி வேறவா பேசி பார்த்துருக்கேன். இப்போ அங்கே பின்னாடி நாங்கள் அதை தான் பார்த்துட்டு இருந்தோம், இப்படி பேசுகிறாப்புல அந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி அடிச்சு அப்படி பின்னிட்டாப்புல. அதே மாதிரி வேல்முருகன் சார் அன்எக்ஸ்பெக்டடாக அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிட்டு போனார் என்ன கண்டென்ட்ன்றத, அதே மாதிரி நம்ம அடுத்து என்ன பண்ணணுன்றதையும் சொல்லிட்டு போனார். மேடையில் இருக்கிற மற்ற அனைவருக்குமே ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.